புதுவை அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு என்பது நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. புதுவை அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த முடிவு சட்டவிரோதம் என்று கூறி நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தனது தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவி திவ்ய தர்ஷினி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு தரும் முடிவை அமல்படுத்த கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து புதுவை அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு என்பது சட்டவிரோதமானது என்று கூறி மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், தற்போது மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற முழு விவரம் என்ன? தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கி சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி மாணவர் சேர்க்கையும் நடைபெற்றது. இதே போலத்தான் புதுவை மாநிலத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% உள்ஒதுக்கீடு வழங்க சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்த நிலையில புதுச்சேரி சேர்ந்த மாணவி திவ்ய தர்ஷினி என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதுல வந்து அந்த புதுவை மாநிலத்தில் மருத்துவ படிப்பில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் அந்த மத்திய அந்த புதுவை அரசினுடைய அமைச்சரவை முடிவை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி புகழேந்து முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய உள்துறையின் சார்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல வந்து ஒரே நாடு ஒரே தகுதி என்ற அடிப்படையில் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாகும். ஆனால் புதுவையில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் என்பது அந்த நீட் தேர்வினுடைய தகுதியை நீர்த்து போக செய்யும் என்று தெரிவித்தது. தமிழகத்தில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பித்த சட்டம் தொடர்பாக தங்களது கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு வழக்கு மீண்டும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ மத்திய அரசினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கரநாராயணன் புதுவை அமைச்சரவையில் கொண்டு வரப்பட்ட அந்த முடிவு என்பது நிராகரிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். அது வந்து ஒரு சட்டவிரோதம் எனவும் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு வந்து மாணவி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். இது வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து உள்ஒதுக்கீடுக்கு ஒப்புதல் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரானது மத்திய அரசினுடைய இந்த முடிவு என்றும் கடுமையாக வாதிட்டார். சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அதே போல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுடைய நலனுக்கு எதிரானது என்றும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை நீதிபதி புகழேந்தி ஏப்ரல் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.